ரூபா நோட்டை அச்சடிக்கிறது நிறுத்திட்டு ரூபா வர்ற ரூபா நோட்டு பேங்க்குக்கு வர்ற ரூபா நோட்டை இல்லைன்னா அரசு கஜானால அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு மெயின்டைன் பண்ணி பார்த்ததுல 3 லட்சத்து சொச்சம்தான் வந்து பேங்க்குக்கு கிடைச்சிருக்கு. 3,62,000 கோடி ரூபா நோட்டு என்ன ஆச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியல. இல்லை பிஜேபிக்காரங்களுக்கு இது யூஸ் ஆச்சு தானே, இன்க்ளூடிங் பிஜேபியும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்கள தேர்தல் காலகட்டங்களில் அந்த ரூபா நோட்டை வந்து பப்ளிக் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எப்படி தான் பார்த்தாலும் பிஜேபிக்காரங்கக்கிட்ட அவங்க ஹை சர்க்கிள் எல்லாருமே சேர்த்து 1,00,000 கோடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2,00,000 நோட்டு மீது 2,60,000 கோடி 62,000 கோடி யார்கிட்ட இருக்கும்? அப்போ எதிர்கட்சிகள்கிட்ட தானே இருக்கணும், அவங்கள பழி வாங்கணும். நம்ம ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்குவாங்கயா? யார் யார்கிட்ட யார் யார் வங்கிகளுக்கு வர்றான் எப்படி மாற்றுறான்றத ட்ரேசர் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா அவன் மேலே வந்து அமலாக்கத்துறையை பாய வைப்போம் அப்படின்றத பிளான். டிஎன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அறம் இணைய இதழினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கண்ணன் அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதல்ல நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லமா இருக்கீங்களா? நல்லமா இருக்கேன். சமீபத்தில் ஒரு செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் வந்து ஒன்று அறிவிச்சிருக்காங்க, 2,000 ரூபாய் தாள்களை எல்லாம் திரும்ப பெற போகிறாங்க அப்படின்ட்டு. அதுவும் செப்டம்பர் 30 நீங்கள் வங்கிகளில் கொடுத்து பணத்தை மாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நோட்டினுடைய ஆயுட்காலம் என்பது 4-5 ஆண்டுகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தை சொல்லி திரும்ப பெறுறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, அதாவது இது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்தபோது இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1,000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னபோது 2,000 நோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுவே ஒரு கோமாளித்தனம் தான். என்ன 1,000 செல்லாதுன்னா நீங்கள் 2,000 இது பண்ணுறீங்க, 500 தானே நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற கேள்வி அப்பயே வைக்கப்பட்டது. இல்லைன்னா அதுக்கு பதில் புதிய 1,000 ரூபா நோட்டுகளை அறிமுகப்படுத்திருக்கலாம். ஆனால் அவங்க அறிமுகப்படுத்தும் போதே ஒரு திட்டமிட்ட அணுகுமுறையோடு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அவங்களுடைய நலன் சார்ந்து. அதாவது அவங்களுடைய ஆட்கள் முன்கூட்டியே தங்களுடைய பணங்கள்லாம் கொடுத்து ஈஸியாக வந்து வாங்கிக்கிறதுக்கு 2,000 ரூபா நோட்டை இது பண்ணிவிட்டு பப்ளிக்கை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆமாம் சார், கடந்த காலங்களில் இந்த டிமானினேஷன் ஆகும்போது இந்த வங்கிகளில் எத்தனையோ நெருக்கடியில் மக்கள்லாம் நின்று அந்த பணத்தை மாற்றுவதற்கு எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். 1,000க்கும் மேற்பட்ட எத்தனையோ உயிர்களும் இறந்து போனோம், எத்தனையோ பேர் இறந்தும் போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு 15-20 நாட்களில் சரியாயிடும், யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பிரச்சனை வந்து பல மாதங்கள் தொடர்ந்தது. ஏன்னா நிறைய பேர் சேமித்து வைத்த காசை கூட செலவு பண்ண முடியாமல் எத்தனையோ அடித்தட்டு மக்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறின காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதற்கு பின்பாக இந்த 2,000 ரூபாய் நோட்டை அறிமுகப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டுகள் தான் ஆக போது இந்த 2,000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தி. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அதை பெறுவதற்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னணி வேறு எதுவும் விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை அதனால தான் அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா 2018 அதை நிறுத்திக்கிட்டாங்க. 2,000 ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறத 2018 நிறுத்திக்கிட்டு அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த 2,000 ரூபாய் நோட்டு யார் யார்கிட்டெல்லாம் போகுது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600,000 சொச்சம் 2,000 நோட்டு விட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் 2,000 ரூபாய் நோட்டை பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? நான் பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு சார், நான் பார்த்து ஒரு 2 ஆண்டுகளே இருக்கும் சார். ஏன்னா 2,000 ரூபாய் நோட்டுகளை அதிகமாக பார்க்க முடியல. நானுமே 2,000 ரூபாய் நோட்டை வந்து நிப்பாட்டிட்டாங்களோன்னா கூட பல சமயங்கள் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் அதுதான் அவங்களும் பார்த்தாங்க. 2,000 ரூபாய் நோட்டை அச்சடிக்கிறது நிறுத்திட்டு 2,000 ரூபா வர்ற 2,000 ரூபா நோட்டு பேங்க்குக்கு வர்ற 2,000 ரூபா நோட்டை இல்லைன்னா அரசு கஜானால அப்படியே வச்சுக்கோங்க அப்படின்னு மெயின்டைன் பண்ணி பார்த்ததுல 3,00,000 சொச்சம்தான் வந்து பேங்க்கு கிடச்சிருக்கு. ஆமாம், 3,62,000 கோடி 2,000 ரூபா நோட்டு என்ன ஆச்சுன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பொருளாதார நிபுணர்கள்லாம் அப்படின்னா, 1,000 ரூபாய் நோட்டை ஒரு 500 கோடி ரூபாயை 10 பெட்டிகளில் வைக்கலாம் அப்படின்னா, இந்த 2,000 ரூபாய் நோட்டை வெறும் வந்து 5 பெட்டிகளில் வச்சிடலாம். அதற்கு வந்து மத்திய அரசு வந்து நல்லா துணை புரிஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பு மக்கள் விமர்சனம் வைக்கிறாங்களே. இல்லை பிஜேபிக்காரங்களுக்கு இது யூஸ் ஆச்சு தானே, இன்க்ளூடிங் பிஜேபியும் வந்து அதை பயன்படுத்துகிறாங்கள தேர்தல் காலகட்டங்களில் அந்த 2,000 ரூபாய் நோட்டை வந்து பப்ளிக் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துகிறாங்க தானே. அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் பிஜேபிக்காரங்கக்கிட்ட அவங்க ஹை சர்க்கிள் எல்லாருமே சேர்த்து 1,00,000 கோடி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2,000 ரூபாய் நோட்டு மீது 2,60,000 கோடி 62,000 கோடி யார்கிட்ட இருக்கும்? அப்போ எதிர்கட்சிகள்கிட்ட தானே இருக்கணும், அவங்கள பழி வாங்கணும். நம்ம ஆட்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து மாற்றிக்குவோங்கயா?
யார் யார்கிட்ட யார் யார் வங்கிகளுக்கு வர்றான் எப்படி மாத்துறான்றதை ட்ரேசர் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா அவன் மேலே வந்து அமலாக்கத்துறையை பாய வைப்போம், குவஷ்சன் பண்ணுவோம் அப்படின்றது தான் பிளான். அரசியல் எதிரிகளை அடையாளம் கண்டு முற்றாக அழிப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அந்த 2000. ஏற்கனவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருக்கணும் மத்திய அரசு? அவ்வளோ செலவு பண்ணதுக்கு பின்பாக ஏன் இந்த 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறணும்? அப்படி திரும்ப பெற்றால் மீண்டும் வேறு ஏதாவது புதிய நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதற்கான அறிகுறியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. நிச்சயமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த 362,000 ரூபாயை நீங்கள் வந்து பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா, பேங்க்கில் உங்களுக்கு வந்து அதை 500 ரூபாயாகவோ 100 ரூபாயாகவோ கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீண்டும் வந்து அதை வந்து நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு பெரும் கஷ்டப்படணும். இப்போ இவங்க நாட்டில் என்ன நடந்தாலும், எவ்வளோ பேரழிவு நடந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவர்களுடைய ஒரே நோக்கம் பொலிட்டிக்கல் கேம், எதிரிகளை அவருடைய ஒவ்வொரு நகர்வும் தங்களை வளப்படுத்தி கொள்வதும் எதிரியை அழிப்பதுமாகத்தான் வந்து பிஜேபி அரசாங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெறுவதனால இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல? இல்லை, அதாவது நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து பெரிய கேள்விக்குறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது. நேர்பட ஒரு வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு, நேர்மையான வர்த்தகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து மறைமுகமான ஒரு வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்களை வந்து அரசாங்கம் வந்து கண்டெடுத்து காப்பாற்றி அவங்ககிட்ட வந்து கைவிட்டு வாங்கிறதுக்கு, புரியுதுங்களா? நீங்கள் வந்து பிஜேபி அரசாங்கத்துடைய எல்லா அணுகுமுறைகளையும் பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் நாட்டில் மோசமானவன் கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சி அவன்கிட்ட ஒரு பேரத்தை நடத்தி கொள்வது. அதிமுக ஆட்சியில் யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி ரைடு நடத்தினாங்க. சசிகலா, விஜயபாஸ்கர் உட்பட எல்லாரும் வீடுகளிலேயும் ரைடு நடத்தினாங்க, கண்டுபிடிச்சாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஏன்னா எத்தனை இடங்களில் அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். பார்க்கலாம், எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்தது யார் மேலேயுமே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, நானும் திருடன், நீயும் திருடன், நான் அரசாங்கத்தில் இருக்கிறேன், உன்னை மன்னிக்கிறதுக்கான அதிகாரம் என்கிட்ட இருக்குது, அதனால் நீ என்ன வச்சுருக்கிறன்றதை நான் பார்த்துக்கிட்டேன், அதை நான் எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன டீலிங் அவ்வளோதான். இல்லை, இப்போ அரசாங்கம் நான் வந்து உள்ளுக்குள்ளே போடாமல் வெளியில் வச்சுக்கணும்னா என்ன டீலிங்? இப்போ பாஜக அரசு பழிவாங்குவதற்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர்களுடைய பழிவாங்குதல் நோக்கத்தில் பாதிக்கப்பட போவது அடித்தட்டு மக்கள் தானே? நிச்சயமாக. இப்போ ஒருவர் வந்து 2 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காருன்னு வச்சுங்க, ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 லட்சம் ரூபாய் மாற்றினா கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவர்கள் வந்து வங்கிக்கு போகணும், அவர்களுடைய வேலை பாதிக்கப்படும், அவர்களுடைய பிற செயல்கள், ஒரு அலுவலகத்தில் அவங்க வேலை பார்க்கலாம், இல்லை குடும்ப பின்னணி வேறு ஏதாவது இருக்கலாம், அந்த 10 நாட்கள் தொடர்ச்சியாக அவங்க வந்து வங்கிக்கு போய் இந்த பணத்தை மாற்ற முடியுமா? இல்லை, மாற்றிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பரவலாக இது புழக்கத்தில் இல்லை சார். இதில் இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பப்ளிக் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க, புரியுதுங்களா? இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. போன விஷயத்தில் வந்து பப்ளிக் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க, அந்த மாதிரியான பாதிப்பு. ஏன்னா அது 500,000 நோட்டுங்கிறதுனால சராசரியாக 500 ரூபாய் நோட்டு அடித்தட்டு மக்கள்கிட்டயும் இருக்கும் அப்படிங்கிறனால பாதிக்கப்பட்டார். ஆமாம். இப்போ அதே மாதிரி இவங்க வந்து நான் நினைக்கிறேன், 1000 ரூபாய் நோட்டை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்போ, இல்லை 5000 ரூபாய் நோட்டை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்போ கூட இருக்கும். இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரியான நோட்டை கொண்டு வர போகிறாங்க? ஏன்னா இவங்க வந்து ஒரு கோமாளிகள், என்ன வேணாலும் பண்ணலாம். ஏற்கனவே வந்து கலர் கோழி குஞ்சுகளை விடுவது போல் கலர் கலராக நோட்டுகளை எல்லாம் விட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் இணையதளங்களில் கருத்து வச்சாங்க. என்னடா அது, கலர் கோழி குஞ்சுகளில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நோட்டுக்கும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை திரும்ப வாங்குறதுனால வேறு எதுவும், நீங்கள் சொன்ன மாதிரி 5000 ரூபாய் நோட்டு கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 5000 ரூபாய் நோட்டுன்னு வந்துச்சுன்னா, அப்போ பொருளாதாரம் என்பது மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தானே போகும்? நிச்சயமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த காயின்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1 ரூபா காயின்ஸு, 2 ரூபா காயின்ஸு, இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து நான் சொல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலே கையில் தொட்டாலே வந்து இது 1 ரூபா 2 ரூபா நீங்கள் உணரலாம். 1 ரூபாயும் ஒரே மாதிரி இருக்குது, 2 ரூபாயும் ஒரே மாதிரி இருக்குது சார். அந்த மாதிரி காயின்ஸு கொண்டு வர்றாங்க. கண்ணில்லாதவர்கள் அதை வந்து பயன்படுத்துறது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. பார்வையற்றவர்கள் பயன்படுத்துறது மிகப்பெரியான, அவர்களை தொட்டு பார்த்து தான் இது எத்தனை ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நோட்டுகளில் கூட அப்படி தான் அவங்க, நோட்டுகள்லேயும் அப்படி தான். என்ன, 1 ரூபாய் நோட்டுகளை 500 ரூபாய் நோட்டை சின்னதாக போட்டுட்டாங்க, 100 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் விட்ட பெருசாக இருக்குது.
என்ன மாதிரியான ஒரு நோக்கம் இவங்களுக்கு இருக்குன்னு புரிஞ்சிக்க முடியல. அதாவது ஒரு ஒரு நாட்டினுடைய நாணயமும் ரூபாயும் மட்டும் அந்த நாட்டினுடைய மதிப்பை சொல்லக்கூடியவை. கண்டிப்பாக. ஆனால் அதில் வந்து கோமாளித்தனமான ஆட்கள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு சித்தத்துக்கு அடித்து போடுறதுன்றது வந்து எல்லாரும் ஜனங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் அரசாங்க பஸ்ஸில் பேருந்துகளில் பயணப்பட்டு பாருங்கள், அந்த 1 ரூபா 2 ரூபாயை திணறாங்க. சில்லறைகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவது நம்ம எது 1 ரூபா 2 ரூபான்றத பார்த்துக்கிறதுக்கு முதல்ல இது பண்ணுறாங்க. ஊனி எடுத்து 1 ரூபா 2 ரூபா நீங்கள் ஒரு கடையில் கொடுத்தாலும் பெட்டி கடையில் கொடுத்தாலும் சரி, ஒரு கண்டக்டர்கிட்ட கொடுத்தாலும் சரி, இது 1 ரூபாயா 2 ரூபாயான்னு திணறி ஒவ்வொரு முறையும் பணப்பரிமாற்றத்தின் போது திணற வேண்டிய ஒரு சூழல் வருது. இதுவே வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் தானே. ஏன்னா இணையதளங்களில் மக்கள் அவர்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய எண்ணத்தை எழுதும் போது நம்ம நிறைய விடயங்கள் பார்க்கும் போது அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்து நாடுகளான இலங்கையாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது, உணவு தட்டுப்பாடு வந்தது, அதே போல் இந்தியாவில் வந்து பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சோ, அரசுக்கிட்ட கஜானாவில் பணம் இல்லையோ, அதனால தான் அந்த 2000 நோட்டுகள்லாம் திரும்ப வாங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே. இல்லை அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் சொல்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து வேற ஒரு பிளான் இருக்குது. நீங்கள் அந்த 1 அக்டோபர் தான் வந்து தெரிய வரும், அப்போ தானே அந்த இறுதி கெடு முடிச்சிருக்காங்க 30 செப்டம்பர். அப்போ ஏதாவது நீங்கள் வந்து அவங்க 1000 ரூபாயோ இல்லை 5000 ரூபாயோ ஏதோ ஒரு பிளான் வச்சுப்பா, பழைய 1000 ரூபா நோட்டை திரும்ப கொண்டு வருவதற்கான வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய அறிவாளிகள் வந்து இந்த 2000 ரூபா நோட்டு வரும்போது சொல்லியிருந்தாங்க, இதில் வந்து சிப் இருக்குது, இது எங்கே எடுத்துகிட்டு போனாலும் ஜிபிஎஸ்லாம் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்லாம் சொல்லக்கூடியதை பார்த்தோம். அந்த விஷயங்களை வந்து இப்போ மக்கள் வந்து மீம்ஸ்களாக போடக்கூடியதை நம்ம பார்க்குறோம். அப்படி சிப் இருக்கிற நோட்டை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன சார்? அதான் சார், இது ஒரு பொலிட்டிக்கல் கேம் சார். அவங்களுக்கு தேவை இந்த 2000 நோட்டு எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, அந்த அரசியல் எதிர்கள் யார், எவ்வளோ சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்படி சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள கண்டுபிடி, அவங்கள தூக்கிட்டு வா, அவங்ககிட்ட ஒரு பேரம் நடத்துவோம், இதுதான் உங்களுடைய நோக்கமே. அதுதான் இல்லை சார், சமீப காலத்தில் நம்ம அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டுகளை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு கர்நாடக மாநிலத்தில் பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. இதே போல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக தன்னுடைய செல்வாக்கை இழந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லப்படுது. இந்த சூழலில் இந்த 2000 ரூபா நோட்டுனால அந்த மடைமாற்றம் எதுவும் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஆமாம், இப்போ ராஜஸ்தான் எலெக்ஷன் வரப்போகுது, மத்திய பிரதேச எலெக்ஷன் வரப்போகுது, ரெண்டுமே வந்து இந்த அக்டோபருக்கு அடுத்தபடியாக நவம்பர்கள்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்களுடைய நோக்கமே அந்த தேர்தலையும் மனதில் வைத்து தான். அந்த தேர்தலில் இந்த 2000 நோட்டை வந்து பப்ளிக்கு வந்து கொடுக்க முடியாது, காங்கிரஸோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளோ கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து அவங்க செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டு வந்து 30 செப்டம்பர் வரைக்கும் வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம்னு மத்திய அரசு ரிசர்வ் வங்கி சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2000 ரூபாய் நோட்டுகளே வாங்காதீங்க, அதை மீறி வாங்கினீங்கன்னா அதற்கு உங்கள் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு டாஸ்மாக் நிர்வாகம் சொல்கிறது உரிமை இல்லை. அது மாதிரி சொல்கிறது தப்பான விஷயம். அதாவது 2000 செப்டம்பர் 30 வரைக்கும் புழக்கத்தில் இருக்கிற ஒரு பணத்தை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து டாஸ்மாக் உடைய நம்பகத்தன்மை மீது நமக்கு க்வெஸ்சன் வருது. எதனால என்ன பிரச்சனைனால அவங்க அப்படி சொல்றாங்க தெரியுங்களா? போன முறை 800 கோடி ரூபாயை வந்து அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது டாஸ்மாக் நிர்வாகம் வந்து வங்கியில் கொடுத்து மாற்ற போச்சு. அப்போ வங்கி சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், எங்கெங்க இருந்து எந்தெந்த கடைகள் மூலமா இதை வசூல் பண்ணீங்க, இவங்க தான் பில்லு போடுறது இல்லையா, எந்த விதமான ஒரு இதுவும் வழிமுறையும் இல்லை தானே? இப்போ மற்ற மாநிலங்களில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்மாக் கடைகளில் இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவில் ஒரு டாஸ்மாக் நிர்வாகம் இருக்குது அப்படின்னா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வந்து அந்த மதுபானம் வாங்குறாங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு பில்லு கொடுக்குறாங்க, பில்லு கொடுக்கணும். ஆனால் இங்கே பில்லு கொடுக்கப்படுவதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் கூட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் பில்லு கொடுக்கப்படுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக பணம் வாங்குவது ஒரு காரணம், ரெண்டாவதாக டாஸ்மாக்லேயே வந்து அன்அஃபிஷியலாக ஈக்குவலாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அஃபிஷியலாக விற்கணுமோ, ஒரு 10,000 பாட்டில் அஃபிஷியலாக விற்றாங்கன்னா 10,000 பாட்டில் அன்அஃபிஷியலாக விற்று கணக்கு காட்ட மாட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது நேரடியாக மேலிடத்துக்கு வந்து அந்த பணம் வந்து அப்படியே போய் சேர்ந்துடும், வரி இல்லாமல் போய் சேர்ந்துடும், எக்ஸைஸ் வரி கட்டாமல். இந்த மாதிரியாக அரசியல்வாதிகளிடம் குவிந்திருக்க பணம் வந்து டாஸ்மாக் வழியாக வங்கிக்கு வந்துடும் அப்படின்ற பயத்தில் போன முறை அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுனால அவங்க சொல்லிட்டாங்க, டாஸ்மாக் நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் வந்து மாற்றுறோம். ஆனால் யார் யார் எந்தெந்த கடைகள் மூலமாக இது வந்தது, இதுக்கான பில்லு ரசீது
அது எங்களுக்கு நீங்கள் வந்து காட்டணும் போது இவங்களால் காட்ட முடியல. அப்போ இவங்க திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கனால இவங்க திருட்டுத்தனத்திலேருந்து இவங்க தப்புறதுக்காக ஏன்னா இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இந்த பேசுகிறது சட்டவிரோதம், அப்படி சொல்லவே முடியாது. புழக்கத்தில் இருக்குன்னா அதை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும், எப்படி வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியும். அப்படி தானே நேற்று வந்து அறிவிச்சிருக்காங்க, இதுமாதிரி வந்து வாங்கக்கூடாது, மீறி வாங்கினால் உங்கள் மீது நடவடிக்கை. கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அடிபட்டுரும், கோர்ட்டுக்கு போனாங்கன்னா வாங்கக்கூடாது. வழக்கு தொடுத்தா எப்படி சொல்லலாம் இந்த வார்த்தையை? ஆமாம், செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் புழக்கத்தில் உள்ள ஒரு நோட்டை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது அப்படின்னா, என்ன டாஸ்மாகில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு அரசு அலுவலகத்தில் இந்த மற்றவங்களும் வாங்க மாட்டேன்பா. அப்போ ஒரு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரிகள் கூட இந்த நோட்டை வாங்க மாட்டேனாங்கன்னா இந்த மக்கள்லாம் எங்கே போய் நிற்பாங்க? இப்போ எல்லாருமே வேலை வெட்டியை விட்டுட்டு பேங்க் வாசலே போய் நிற்க முடியுமா? அதான் அரசாங்கத்தில் இருக்கிறவனே திருடனாக இருந்தால் இதுதான் சார் பிரச்சனை. என்ன அவன் அவனுடைய சௌரியத்துக்கு தான் வந்து அவன் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் உருவாக்குறானே தவிர பப்ளிக்கான நோக்கத்துக்காக உருவாக்கலை. இதை கொண்டு வந்தால் பப்ளிக் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க, அதை யோசிக்கிறதே இல்லை. அவனுடைய அரசியல் கேமுக்காக தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் புதிய நோட்டுகளை அறிமுகப்படுத்தும் போது நம்ம பார்த்துருப்போம், இந்த ஏடிஎம் மிஷின்கள்லாம் வந்து அந்த நோட்டுகளை வந்து டெபாசிட் பண்ண முடியாது, அந்த நோட்டுகளை எடுக்க முடியாது, அதுக்கான பிரத்யேகமாக அதுக்கான ஒரு பாக்ஸ் உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸை வந்து வடிவமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை திரும்ப பெற்றுட்டாங்க, இல்லை புதிய நோட்டுகளை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அதற்காக இந்தியா முழுக்க எத்தனை வங்கிகளில் இந்த வேலைகளை பார்க்கணும், எவ்வளோ செலவுகள் ஆகும், எத்தனை ஏடிஎம் மிஷின்களை வந்து மாற்றணும், இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல? ஆமாம், இப்போ இவங்க பொலிட்டிக்கல் கேமுக்காக நாட்டில் எவ்வளோ பெரிய பேரழிவுகள் நடந்தாலும் சரி, யார் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனால் மக்கள் வந்து ஒரு சரியான ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்க தவறிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியாக அப்படின்ற கேள்வி வந்து அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போதையும் வந்து விட்டது. 2016லேயே அந்த கொந்தளிப்பு மக்களுக்கு ரொம்ப உணர்ந்தாங்க. மீண்டும் மீண்டும் இதே தவறுகளை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது புழக்கத்துலேருந்து நின்று போச்சு. நீங்கள் விட்டுட்டு போக வேண்டியதானே, விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் அதை வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு இதில் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, இந்த நோட்டுகள் வந்து 4 முதல் 5 ஆண்டுகள் வரைக்கும் தான் அதுக்கு வந்து எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் அந்த நோட்டுகள் வந்து ஃபேட் ஆகிடும், இல்லை கிழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இது சரியான முன்னுரிமை? கிழிஞ்சிரும், ஒவ்வொரு நோட்டும் தானே அந்த மாதிரி கிழியும். 2000 நோட்டு மட்டும்தான் கிழியுமா? 500 ரூபாயும் கிழியும் தானே, 10 ரூபாயும் கிழியும் தானே, 100 ரூபாயும் கிழியும் தானே? அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் தடை பண்ணல? இதை மட்டும் ஏன் தடை பண்ணல? ஒரு நோட்டுக்கு வந்து 5 ஆண்டுகள்ங்கிறது தான் ஒரு காலக்கெடுவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இல்லை சார், நீங்கள் வந்து அதுக்கு மேலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு குறைஞ்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ஹேண்டில் பண்ணப்படுகிறதுன்ட்டு ஒரு மீன் வியாபாரியிடம், ஒரு காய்கறி வியாபாரியிடம் அவங்க கொசுவத்தில் மடித்து இருக்கு கட்டுவாங்க. ஏன்னா அடித்தட்டு மக்கள் அப்படி தான் தன்னுடைய பணத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையும் அங்கே இருக்குது. என்ன, அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து ஸ்பாயில் ஆகும். பணக்காரர்கள் அழகாக பேங்க்கில் மடித்து வைப்பாங்க, அவங்ககிட்ட பெருசாக பேங்கில் மட்டும் மடித்து வச்சா பரவாயில்ல, நிறைய இடங்களில் பதுக்கியும் வைக்கிறாங்க, பதுக்கியும் வைப்பாங்க. ஸோ அந்த 1 ரூபா நோட்டுகளுக்கு நிறைய ஆயில் இருக்கலாம், சொல்ல முடியாது. அது வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் இல்லை சார், ஏற்கனவே இந்த டிமாண்டினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அடித்தட்டு மக்கள் கூட அந்த 500 ரூபாய் பணங்களை வந்து பயன்படுத்த முடியலை, சேர்த்து வச்ச காசுகளை தன்னுடைய குழந்தை திருமணத்துக்கோ தன்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கோ மருத்துவ செலவிற்கோ சேர்த்து வைத்த காசை கூட வந்து பயன்படுத்த முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டதை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து திரும்ப பெறுவதனால அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்பட போவது இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், ஒரு முதலாளிகள், அப்புறம் அரசியல்வாதிகள் இந்தமாரி ஆட்கள் பாதிக்கப்படும் போது இது தேர்தலில் பிஜேபிக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? தேர்தலில் வந்து அவங்க வந்து எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறாங்க. மக்கள்கிட்ட வந்து அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து கொண்டு சேர்க்க முடியாத ஒரு கஷ்டத்தை வந்து எதிர்கட்சிகள் வந்து எதிர்கொள்வாங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து மாற்றிக்கிறதுக்கான வசதிகள் இப்போ கொடுத்துருக்கனால அந்த வசதிகள் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர கிடைக்குமா? பேங்க்கில் நீங்கள் 2000 ரூபாய் எடுத்து கொண்டு போனீங்கன்னா அவங்க சில்லற தருவாங்களா, இல்லை நாளைக்கு வான்னு சொல்லுவாங்களா? இல்லை அதுவும் என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு எத்தனை பேருக்கு அவங்க கொடுக்க முடியும்? உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம், அதற்கு பின்பாக நீங்கள் பொறுமையாக எடுத்துக்கலாம்னு சொல்லப்படுது. அதுனா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அப்படி நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் அதை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணும்போது அது கணக்கில் வருது, அதுக்கு ஒரு டேக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. பெரும்பாலும் வந்து இன்றைக்கி வந்து அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பண புழக்கத்தையே வந்து குறைச்சிட்டு எல்லாமே டிஜிட்டல் முறையில் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இன்னும் கூட வந்து அடித்தட்டு மக்கள் வந்து அதுக்கு இன்னும் வந்து சேரலை. இன்னும் நீங்கள் சாதாரண காய்கறி பல வியாபாரிகள் இவங்கெல்லாம் வந்து இதை அக்செப்ட் பண்ணலை, காசு இருந்தால் கூடிய அப்படின்னு தான் பேசுகிறாங்க.
ஜிபிஆர் இருக்கானா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நெருக்கடியாக தான் இருக்குது, நெருக்கடியாக தான் இருக்குது. இந்த 2000 பணமளிப்பு நடவடிக்கை என்பது அவசியமே இல்லாதது, உலகத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தடை பண்ண பாருங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை மீண்டும் அதை சொன்னீங்க, என்னென்னா எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா தேர்தல் சமயங்களில் எல்லா கட்சிகளும் வந்து பணத்தை செலவு பண்ணுவதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகளும் இந்த 2000 நோட்டுகளை வச்சிருக்கலாம், ஆனால் அவர்கள் மாற்ற முடியாமல், எங்கே போய் மாற்றுறதுன்னு தெரியாமல், அவர்களால் தேர்தல் நேரத்திலையும் செலவு பண்ண முடியாமல், அதை மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியாமல், அவர்கள் ஒரு தோல்வியை தழுவாங்க அப்படின்னு திட்டமிட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக இந்த பாஜக அரசு இப்படியெல்லாம் ஒரு திட்டத்தை கொடுத்து. சார், இப்போ வந்து நீங்கள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை வாங்கலாம்னு ஒன்று ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க தெரியுங்களா. அப்படி நன்கொடை வாங்குவதற்கு பிஜேபிக்கு சுலபமான விஷயம் அந்த 2000 ரூபா இதை வந்து தடை பண்ணது. இப்போ ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் வந்து அவர்கிட்ட வந்து கருப்பு பணமாக நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் பிஜேபிக்கு வந்து ஒரு 100 கோடி இல்லை 500 கோடி கொடுத்துருவார். தேர்தல் பத்திரம் யார் கொடுத்தாங்கன்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை வந்து கேட்க வேண்டிய அவசியமும் இல்லாத வரைக்கும் பண்ணிட்டாங்க. ஒரு அதாவது வெளிப்படைத்தன்மை கிடையாது. ஏற்கனவே உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியான கட்சி அப்படின்னா பாஜக அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த தேர்தல் சமயங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரங்கள் மூலியமாக தேர்தல் நிதி அவங்க வாங்கிக்கிறது, 100 கோடி வாங்கினா கூட யார் கொடுத்தாலும் சொல்ல முடியாது, யார்கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய கார்ப்பரேட் கம்பெனிகள்ட்டருந்து இந்தமாரி பணங்களை வாங்கிடலாம். ஆமாம், இது இது இதனுடைய ஒரு உள்நோக்கம் வந்து பிஜேபி ஆதாயம் அடைகிறதுக்கு தான். ஆளுங்கட்சி ஆதாயம் அடைய வைப்பதற்காகத்தான் அதை வந்து செய்யறாங்களே இல்லைங்களா. அப்ப மக்களினுடைய நலன், மக்களினுடைய அக்கறை, மக்களினுடைய பிரச்சனை என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு நம்மளுடைய கட்சி வளர்ந்தா போதும், கட்சியினுடைய நலத்திட்டம் இருந்தா போதுமா அப்படின்னு பாஜக நினைக்குதோ அப்படின்னு நிறைய மக்கள் வந்து இந்த இணையதளத்தில் எழுதுவதை நம்ம பார்க்க முடியுது. ஆமா ஆமா, அரசு நிர்வாகம், அது என்ன அரசு நிர்வாகமா இருந்தாலும் சரி, அந்த அரசு நிர்வாகங்கள் அனைத்துமே பாஜக அதனுடைய சேவர்களாக மாறி போயிடணும். அதுதான் அவங்க விரும்புறது. நீங்க வந்து மக்களுக்கான சேவர்கள் அல்ல, எங்களுக்கு சேவை செய்வதற்காகத்தான் நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாத்திடுறாங்க. சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்ததுக்கு டிஎன் மீடியா சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். டிஎன் மீடியா நேர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம்.